ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேடை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கோம். இது வந்து உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்டும் வராது, உங்களுடைய ஹேருக்கு எந்த ஃபாலும் வராது, கண்டிப்பாக ஹேர் க்ரோத் ஆகும். அதே சமயத்தில் வந்து இச்சிங் ப்ராப்ளம் இருக்கவங்களும் இதை தாராளமாக போடலாம். அதே சமயத்தில் சைனஸ் ப்ராப்ளமும் வராது. இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 இலை வந்து நல்லாவே வந்து அந்த கொத்தோடய பிடுங்கி வச்சுருக்கேன். கற்பூரவள்ளி இலையை நீங்களும் அதே மாதிரி பிடுங்கிட்டு அதை வந்து நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நிச்சயமாக கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் நிறையவே இருக்கும். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு அதோடய சாறு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். அதனால் நல்லா அரைச்சி எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணணுங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கால் டம்ளர், அதாவது பெரிய குளிக்கரண்டியில் வந்து, அல்லது ஒரு குளிக்கரண்டி மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றவே வேண்டாம். நமக்கு இந்த மாதிரி கரண்டி இருந்துச்சுன்னா ஒரு கரண்டி மட்டும் போட்டால் போதுங்க. இது நல்லாவே வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 2 ஸ்பூன் மட்டும் டீ பவுடர் போட்டுக்கலாம். டீ பவுடர் போட்டு நல்லா வந்து கொதி வரட்டும். இதோடய டிகேஷன் நமக்கு தேவைப்படும். இப்போ நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வந்து அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதையும் நல்லா வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து ஏன்னா இந்த டிகாஷனும் நமக்கு வந்து கடைசியாக வந்து தேவைப்படும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை எப்படி செய்யணும்னு வந்து பார்க்கலாம். பாருங்கள், இதை அரைச்சி எடுத்து வச்சாச்சு பாருங்கள். இதை வந்து இதையும் நம்ம வடிகட்டி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கடாய் வட்டு தான் வச்சு தான் நம்ம கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். இரும்பு கடாயில் மட்டும்தான் வந்து அந்த அயன் கண்டென்ட் நமக்கு கிடைக்கிறனால நமக்கு உங்களுக்கு அப்படியே வந்து முடி வந்து நல்லா கருப்பாக ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கும். வேறு பாத்திரம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே வந்து இரும்பு கடாயவே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். பொதுவாக பார்த்திங்கன்னா எப்போவுமே கற்பூரவள்ளி இலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை சளி தொந்தரவு இருக்குது, இல்லை சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஹேடை போட்டாவே வந்து தலைவலி வரும், கண் எரிச்சல் வரும், இச்சிங் ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது எதுவுமே வந்து இதில் வந்து வரவே வராது. இந்த கற்பூரவள்ளியை வச்சு நம்ம செய்யும்போது இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஹென்னா பவுடர் தான் எடுத்திருக்கோம். மருதாணி பவுடர் வந்து 2 ஸ்பூன் மட்டும் இந்த கற்பூரவள்ளி சாரில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு கேப்சூல் வந்து விட்டமின் இ மட்டும் எடுத்துக்கோங்க. இது நம்ம வந்து ஹேருக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கும், அதுக்காக தான் எடுத்துருக்கோம். மருதாணி பவுடரும் அந்த கற்பூரவள்ளி இலை சாறும் சேரும்போது நல்லா வந்து நமக்கு கலர் கிடைக்குங்க. அதுக்காக தான் இதில் வந்து மிக்ஸ் பண்ணும். இது நிறைய நம்ம பொருட்கள் வந்து ரொம்ப ஒன்றும் சேர்க்க கிடையாது. மருதாணி பவுடர் மட்டும், ஒரே ஒரு பவுடர் மட்டும் தான் இதை சேர்த்து நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கற்றாழையோட ஜெல், ஆலோவேரா ஜெல் மட்டும் 1 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆலோவேரா ஜெல்லும் நமக்கு முடிக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்குது. இப்போ முடி வந்து உங்களுக்கு அந்த ஸ்ப்ளிட்டிங் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நுனிப்பகுதியில் ஃபுல்லாகவே முடி வெடிப்பு இருக்குது அப்படின்னா இந்த ஆலோவேரா வந்து நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வரவே வராது. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு முழுசும் நீங்கள் வச்சுருங்க. நைட்டு ஓவர் நைட் அப்படியே வச்சுருங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு 7 மணி நேரமாவது மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த இரும்பு கடாய் முழுசுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு காலையில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நல்ல இந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக மாறி இருக்கும். ஏன்னா மருதாளியோட இலையும் அந்த கற்பூரவள்ளி சாறும் மிக்ஸ் ஆகும்போது அந்த கருமை நிறம் கிடைக்க. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வந்து உங்களுக்கு அந்த இப்போ நான் கழுகி காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து இரும்பு கடாயில் வச்சனால கருப்பு கலராகவே உங்களுக்கு ஆகும். அதே சமயத்தில் நம்ம அந்த லிக்விடாக இருந்தது பாருங்கள் எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துருச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சு டீ டிகாஷனை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தான் ஃபஸ்ட்டே வந்து நம்ம டீ டிகாஷன் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம். அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எவ்வளவு உங்களுக்கு தேவை, உங்களுடைய முடிக்கு வந்து எந்தளவுக்கு ஒரு லிக்விட் ஒரு பதம் வந்து நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஹேடை பதத்துக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்போ மார்னிங் ஆயிடுச்சுங்க, நான் ஓவர் நைட்டு வச்சேன். அதனால் பாருங்கள் நல்லாவே பிளாக்காக நமக்கு கிடைச்சிருக்கு. இத்தனைக்கும் மருதாணி பவுடர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலராக இருக்கும். இந்த கற்பூரவல்லி சாறு வந்து மிக்ஸ் ஆகும்போது இந்த கலர் நமக்கு கிடைக்குது. இதை நல்லா வந்து உங்களுடைய தலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு நிறைய கிரே ஹேர் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு, அதாவது வீக்லியில் வந்து ரெண்டு தடவை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே கவரேஜ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அங்கங்கே தான் கிரே ஹேர் இருக்குன்னா ஒரு தடவை மட்டும் கிரே ஹேர் முழுசுமே வந்து நீங்கள் கவரேஜ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் கையில் வந்து உங்களுக்கு போட்டே காமிக்கிறேன். இந்தளவுக்கு உங்களுக்கு பிளாக்காக கிடைக்கும். இதை நீங்கள் அப்படியே தலையில் வந்து நல்லா ஹேரை க்ளீனாக வச்சுக்கோங்க. முக்கியமாக ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஆயில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே 1 hour அப்படியே விட்டுருங்க, இல்லை 1.5 hours கூட அப்படியே விட்டுட்டு நல்லா வந்து காஞ்ச பின்னாடி நீங்கள் தொட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும், நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னாவே வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷாம்பு போடவே வேணாம், சும்மாவே வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து உங்களுக்கு அந்த வேறு எந்த கண்டிஷ்னர் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஆயில் எதுவுமே அன்னைக்கு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, மறுநாள் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், நல்லாவே வந்து அந்த ஹேரில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும், கலரும் நல்லா கிடைக்கும். அதே சமயத்தில் ஹேர் ஃபாலும் உங்களுக்கு எப்போவுமே ஆகாது, இது வந்து கேரண்டியாக சொல்லலாம். ஏன்னா மருதாணி பவுடர் எப்போவுமே நம்மளுடைய தலைமுடியை வந்து நல்லா வளரதான் வைக்க ஒழிஞ்சி கொட்டவே விடாது. வீக்லி ஒன்ஸ் சும்மா கூட நீங்கள் வந்து மருதாணி ஹேர் பேக் போடலாம். எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் வெறும் மருதாணி பவுட்ரு வாங்கி நல்ல, அதாவது குவாலிட்டியாக இருக்கணும், ஆனால் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் பேக் பண்ணி குளித்தாலும் உங்களுடைய முடி நல்லா அடர்த்தியாக கருமையாக வளருங்க. வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்னை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.